ய கோடி சூரிய சமர்பிரப நிர்விக் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதாம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர் ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் இன்றைய நாள் மட்டும் இல்லை நம்ம எதிர்காலத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்மளுடைய எதிர்காலத்தில் நல்லது கெட்டது இது போன்ற விஷயங்கள் அடிப்படையாக இருக்குமா அப்போ ஜோதிட சாஸ்திரம் நமக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கு அந்த வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அற்புத சாஸ்திரங்களை துணையாக வைத்துக்கொண்டு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில நல்ல விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்கள் என்ன என்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி நிறையா பேர் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்களுக்கும் சரி அது மாதிரி வேதாந்த கிளாஸ் படிக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப இஷ்டமாகவும் ரொம்ப அழகாகவும் இது அழகாக படித்து ஸோ இத்தனை விஷயங்களை அழகாக தெரிந்து கொள்கிறாங்க இது போன்ற பல்வேறு சத்சங்கங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த சத்சங்கங்களில் நிறையா பேர் கலந்துக்கிட்டாங்க இல்லையா அவங்க அத்தனை பேரும் பார்த்தா சார் அஸ்ட்ராலஜியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியுது சரி நேற்றைய தினம் ஆன்மீக கேள்வி அந்த ஆன்மீக கேள்விக்கு உண்டான பதில் இச்சாசக்தி கிரியாசக்தி அடுத்த சக்தி அம்பாளுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் ஞானாசக்தி இச்சாசக்தி நம்ம ஒரு ஆசைப்படுறோம் ஒரு காரியத்துக்காக ஆசைப்படுறோம் இல்லையா அப்போ அது இச்சாசக்தின்னு சொல்லுவாள் அடுத்தது கிரியாசக்தி அந்த ஆசையில் அதை நிறைவேற்றி கொடுக்கறது கிரியாசக்தி சரி இது நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்கணுமோன்னோ அதற்காக ஞானஸ்வரூபணியாக இருக்கக்கூடியது சக்தி அப்போ இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தியாக இருக்கக்கூடியவள் அம்பாள் நேற்றைக்கு உண்டான பதில் பார்த்தோம் சரி இன்றைக்கு உண்டானது பார்த்துட்டேன்னா சூடி கொடுத்த சுடரக்கூடிய பெருமாள் மேலே பக்தியில் பெருமாளையே ஆண்டலாம் அது யாரு அந்த பேர்லேயே வந்துருச்சு இது யார் அந்த அம்பாளை வேண்டினா போதுமா அவ்வளவு சக்தி நமக்கு அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி கொண்டவள் அந்த அம்பாளுடைய பேர் என்ன சரி இதற்குண்டான பதிலாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க அதுக்கு நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன் சரி இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி ஆன்மீக கதை பார்க்க போகிறோம் ஒரு முறை ஒரு அரசன் வந்து ஒரு நாட்டை வந்து ஆண்டு வந்திருக்கணும் அந்த அரசன் ஆண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சரி எதற்கும் அந்த நம்ம கிட்ட போய் எப்பவும் ஆசீர்வாதம் வாங்குவோம் இன்றைக்கும் போய் ஆசீர்வாதம் வாங்குவோன்னு சொல்லிட்டு நேராக குருவை போய் பார்க்கறாராம் அப்போது அவர் சொன்னாராம் நீங்கள் வந்து அரச பதவி ஏற்கம்போது இங்கே வந்தீங்க திருப்பி இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்போ அவர் சொன்னாராம் குருவே நான் உங்ககிட்ட தான் படித்தேன் தயவு செய்து சொல்கிறேன் என்னை அரசனா நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் வந்து ஒரு மாணவராக நினைங்க நீங்கள் என்கிட்ட இருக்கிற நிறை குறைகளை பற்றி சொல்லுங்கள் நான் ரொம்ப நாளாக உங்களை வந்து பார்க்கல அப்படின்னு சொன்னாராம் அப்போது அந்த குரு சொன்னாராம் அப்படியா சொல்கிற சரி ரைட் நீ என்ன பண்ணுற சாதாரண மக்களோட மக்களாக நீ வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து நீ வந்து இருந்துப்பார் அப்போது உன்னுடைய நிறை குறைகள் என்ன என்றதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படியே ஆகட்டும் குருன்னு சொல்லிவிட்டு சுற்றுப்பிராணம் பண்ண போகிறார் அப்படின்ற அறிவிப்பு அறிவித்தோன்னே எல்லாரும் அப்படியான்னு கெட்டுன்னு இருக்கா இவர் வந்து மாறு வேஷத்தில் வந்து அந்த கிராமத்துக்குள்ளே போகிறார் கிராமத்துக்குள்ளே போய் என்ன பண்ணுறார் சரி யார் யார் எப்படி சொல்கிறா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்னங்க இந்த அரசர் எப்படி அப்படின்னு உங்களே யார் புதுசாக இருக்குது இல்லை வணிக வியாபாரத்துக்காக வந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் சொன்னாரான் எங்கிங்க இந்த அரசர் எப்போ பார்த்தாலும் சுயநலம் பிடிச்சவராகவே இருந்துருக்கார் மக்களையவே மக்களையே வந்து பார்க்கறது கிடையாது இவருக்கு என்ன தெரிய போகிறது அப்படின்னு இவர் சொன்னாரான் சரி இன்னொரு சொன்னாராம் ரொம்ப நல்லவர் ஆனால் பாவம் இன்னும் அனுபவம் பற்றலை அப்படின்னு சொன்னாராம் சரி இன்னொருத்தர் சொன்னாராம் எல்லாம் பண்ணுறாரு ஆனால் தன்னுடைய சு சுத்தில இருக்கக்கூடிய பண்ணவர் மற்றவருக்கு யாருக்கு பண்ணுறா அப்படின்னு கேட்டாரான் இன்னொருத்தர் சொன்னாராம் அவர் ரொம்ப நல்லவர் நல்ல மனசு அவள் அப்பாவும் நல்லவர் அவருடைய கூட பிறந்தவா எல்லாருமே ரொம்ப நல்லவர் தான் ஆனால் என்னவோ தெரில அவருக்கு சில விஷயங்கள் கற்றுக்கணும்னு சொன்னா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லின்னு இருக்காரான் அப்போது அவர் என்ன பண்ணுறார் திருப்பியை கொண்டு வந்து இந்த அத்தனையும் சேகரித்து குருக்கிட்ட கொடுக்குறாரான் குருவே இந்த மாதிரி எல்லோரும் எல்லாம் சொல்கிறா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாரான் அப்போது உங்கள்கிட்ட நிறைய குறைகளை மக்கள் சொன்னாங்களா ஆமாம் இதில் நிறைய நிறையா இருக்கா குறை நிறையா இருக்கா அப்படின்னு கேட்டாரான் அப்போ அவர் சொன்னாரா இல்லை நிறை நிறையா இருக்கா குறை நிறையா இருக்கான்னு கிடையாது குறை ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாரான் அப்போ குரு சொன்னாராம் அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது இன்னைக்கு யாராக இருந்தாலும் குறைகளை சொல்லியிருந்தால் இருப்பாள் அதனால் எல்லாத்தையும் திருப்தியெல்லாம் படுத்த முடியாது ஆனால் நிறை அதிகமாக இருக்கா குறை அதிகமாக இருக்கான்னு கேட்டாரான் அப்போ அவர் சொன்னாராம் ஆமாம் குறைகள் தான் அதிகமாக இருக்குது ஆ இதுதான் நம்ம பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தன் நலமாக இருந்துட்டேல் ஆனால் பிற நலம் நீங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதில் எல்லார்த்த மனசுலேயும் இடம் பிடிச்சிருவேல் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா அதனால தான் அந்த சாதத்தில் சொல்லியிருக்க செல்ஃபிஷ் அதாவது தனக்குன்னு உரியிறத விட மற்றவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்றவர்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு என்ன தேவைப்படுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தானாலே நம்மளுடைய வளர்ச்சி தானாக வந்துடும் அப்படின்றத அவர் தெரிந்துண்டு அதுக்கப்புறம் போய் ஆண்டாராம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா இது நாட்டுக்கு மட்டும் இல்லை வீட்டுக்கு கூட சொந்தமானதுன்னு சொல்லலாம் பக்கத்தில் இருக்கா இவ்வாளுக்கு என்ன முழுத்தாப்பில் இருக்கா இவ்வாளுக்கு என்ன இவாளுக்கு என்ன இப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுண்டு இதுக்கு தகுந்தாப்பில் வியாபாரத்தில் கூட யுக்திகள் கூட இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்களில் நல்ல மாற்றம் இதை தான் இன்றைக்கி மார்க்கெட்டிங் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லலாம் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜின்னு ரொம்ப அழகாக படிப்புலையே வந்திருக்கு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம்னாலே நிச்சயமாக நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியுங்கிறத தெரிஞ்சுண்டு சரி இன்றைக்கி நாளுக்குண்டான விசேஷங்களை பற்றி பார்க்க போகிறோம் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி மாலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு பரணி இன்றைய திதி சப்தமி முழுவதும் சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகாண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்னைக்கு சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை நாள் ரொம்ப விசேஷமானது சிவபெருமானுக்கு உரியது என்னாடுடைய சிவமையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றின்னு சிவபெருமானை இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துட்டேன்னா ஆராதனை பண்ணக்கூடிய அற்புதமான நாள் தினம் தினம் பண்றோம் அதுலயும் இன்னைக்கு பண்ணும்போது அது இன்னும் விசேஷ பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு சப்தமி முழுவதும் இருக்குது இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் இரவு வரைக்கும் ஒன்பது ஸ்வச்சம் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் பாத்துட்டா பரணி நட்சத்திரம் கேதுடைய நட்சத்திரம் இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா ராசி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு உண்டான ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம் மேஷ ராசி என்பவர்களை ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து அமைதியா செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு என்றைக்குமே பார்த்துக்கிட்டேன்னா ஸ்வய நட்சத்திரம் பிரயாணம் பொழுது ஒரு சில விஷயங்களில் நம்ம முடிவெடுக்கிறத தவிர்த்துக்கணும்னு ஜோதிஷ சாஸ்திரங்கள் சொல்கிறது ஏன்னா அப்போதைக்கு பெரிய தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது ஸோ இன்றைய நாளில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில காரியங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கலாம் அதே மாதிரி சில நல்ல விஷயத்தை நினச்சி சந்தோஷப்படுவேன் சின்னதில் படித்தது அதே மாதிரி இப்போ செயல்படுறதை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை பணம் வந்து சேரும் கிருத்தி நட்சத்திரத்தில் வாழ்க்கை எடுக்கக்கூடிய முடிவுகள் சாத்தியக்கூறுகளாக மாறும் சில சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இல்லைன்னா அவங்ககிட்ட தொலைபேசியாக பேசுறது கூட வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள் நம்ம ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் ஏன் அப்படின்னு கேட்டால்னா மற்றவங்க பண்ணுறதோட நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அதில் ரொம்ப கவனமாக ரொம்ப அழுத்தமாக ஒரு காரியம் பண்ணாலும் நம்ம நிச்சயம் நல்லதாக பண்ணோம் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரணும் அப்படின்னு நினைப்போம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் பட்ட ஒரு அனுபவம் தான் ஒரு தோல்வி அதுக்கப்புறம் வெற்றி ஒரு தோல்வி அதுக்கப்புறம் வெற்றி இருக்கும் பொழுது பல்வேறு தொழில்கள் நம்ம புரிஞ்சுட்டு அதில் பெரிய திருப்தி இல்லாத போது இப்போவாது இனிமேலாவது சரியாக வரணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒருத்திட்ட இருந்துருக்கும் வெளியிலெல்லாம் மதிப்பு கொடுக்குறா வீட்டில் எனக்கு மதிப்பே கொடுக்கறது கிடையாது சரி இப்படி பேசுனா எப்படி வளருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பப்போ மனசில் தோணும் ஆனால் நீங்கள் எப்பவுமே ஜெயிக்கிறதுக்கு உண்டானால் அதனால் எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவில் கவலையே வேண்டாம் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக நீங்கள் நினைச்சாலும் மற்றபடி எல்லா காரியங்களும் உங்களுக்கு சுலபமாக முடியும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மிதுனராசி என்பர்களே ரொம்ப பாசமான ரொம்ப அன்பான சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் என்ற தினம் சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுனா நீங்கள் மனசில் நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கும் ரொம்ப நாள் பேசாத அந்தவா சண்டை போட்டு இருந்தவா ஒற்றுமையாக சேரக்கூடியதாக இருந்துருக்கும் ரொம்ப நாள் பேசாத நண்பர்கள் கூட இன்னைக்கு பேசுகிறேன் அதே மாதிரி அவளுக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள்னா அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினத்தில் இருந்துருக்கு சில காரியங்கள்லாம் இனிமே நம்ம இதை கூடாது பண்ணவே கூடாது இதெல்லாம் கெட்டது அப்படின்னு நினச்சி விட்டு வந்த காரியத்தை திருப்பி நம்ம தொடர்கத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது மேல் படிப்பு விசேஷகரமா இருந்துருக்கும் தொழில் ரீதியா நீங்க போடக்கூடிய திட்டங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சில வேலைக்கே போகிறது கிடையாது என்னமோ தெரில அப்படியே இருக்கான் அப்படின்னு நினைச்சு இருந்த கவலைப்பட்டு இருந்த குழந்தைகள் கூட நல்லபடியாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கல்யாண காரியங்கள் வெற்றிகரமாக இருந்துருக்கும் இன்றைக்கி சிலவில் சில பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு மிதுன அன்பர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு கடகராசினியர்களை நல்ல 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 செயல்கள் புரியறதுக்குண்டான அற்புதமான நாள் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் எண்ணிய காரியங்கள் லாபகரமாக நடக்கிறதுக்குனான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் பண்ணும்போது ஆயிரம் தடங்கல்கள் யதார்த்தமாக வரும் அந்த தடங்களையும் தாண்டி அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடியதாக இருந்துட்டு இருப்பீங்க ஒரு சில முயற்சிகள் விடாமுயற்சிகள் வெற்றி பெறத்துக்குண்டான அற்புதமான நாள் சொந்த பந்தங்கள் கிடையாது தன்னால் என்ன கிண்டல் கேள்வி பேசிட்டு இருந்தா இல்லையா இப்போ பாரு மரியாதையை பேசுறா எங்கிட்ட இருந்து வந்து கேட்கறா பாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படக்கூடியதாக இருந்துட்டு ஆனால் யாருக்காவது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் சட்டுன்னு போய் உதவி பண்ணக்கூடிய தினமாக இருந்துட்டு இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களை பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள் சில விஷயங்கள்லாம் நம்ம எடுக்கிறோம் அந்த காரியம் ரொம்ப கிரமமாக சரியாக நல்ல முடிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னால் நாலு பேர் நம்மளை வந்து வாழ்த்துவா நீங்கள் நல்லா இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுறது இதெல்லாம் அற்புதமாக இருந்துட்டுருக்கணும் சில காரியங்களில் தடங்கள் ஆச்சுன்னு வைங்களேன் அப்போ நம்மளுக்கு வருத்தங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அப்பேற்பட்ட தடங்களையும் மீறி இன்றைக்கி பல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்குது தொழில் முறையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரமாக இருக்கும் அரசியல் ரீதியாக இருந்துகிட்டு வரைக்கும் புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை நான் இத்தனை நாள் ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு நேரடியான தொடர்புகள் வந்துடுச்சுன்னு சில பெரிய நபர்களை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருந்துகிட்டு ரொம்ப நாள் நம்ம நினைச்சு இருந்த கனவா இருந்த ஒரு சில காரியங்கள் நீங்க முயற்சி எடுப்பீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயிரப்பர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு கண்ணிராசி என்பவர்களே வெற்றி உண்டு சில காரியங்கள்ல எடுத்த விஷயங்கள் லாபகரமா நடக்கும் ஆனா உத்தரம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு சற்று கவனமாக இருக்கணும் ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது இது எடுக்கலாமா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதே தவறு என்னென்னா அந்த யோசனை வந்துடுதுனாலே அதில் கொஞ்சம் டிலே ஆகிக்கிறான் சில நேரங்கள் நம்ம எதாவது பேசுவோம் அது பத்தா மாறும் சில நேரங்களில் அவள் தப்பாக நினைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் யாருக்கும் நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாது யாருக்கும் இடர்பாடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோணி எடுத்தனாலே போதும் நிச்சயமாக இடர்பாடாக இருக்கக்கூடாது இன்றைய தினத்தில் எடுக்கிற முயற்சி லாபகரமாக முடியும் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சில விஷயங்களில் பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது யாராவது ஏதாவது ஒரு காரியம் சொன்னா வச்சுக்கோங்களேன் நிதானமாக பண்ணுங்க அவசரமே கிடையாது முடியாத விஷயத்தை மடமடன் எடுத்து பண்ணுறதை தவிர்த்துக்கணும் அது உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறை தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களே சில பல காரியங்கள் நம்ம பண்ணும் பொழுது அதை ரெகக்னேஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்க யாராவது ஏதாவது ஒரு ஒரு தடுப்பு மாதிரி ஏதாவது சொன்னால் வச்சுக்கோங்க ரொம்ப சென்சிட்டிவான உடனே அதில் உட்காந்து யோசிச்சுன்னு இருப்பேன் பேர் ஆனால் நிஜமாலே அது அப்படியே சொல்லவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு ஏன்னா இவ்வளோ ட்ரை பண்ணி இவ்வளோ முயற்சி பண்ணி நீங்கள் பண்ணுறேன் பாராட்டுலேனா இல்லை நீங்கள் ஏதாவது மன சங்கடங்கள் பண்றவங்களுக்கு யாரும் பேசப்படாது அதுதான் உங்கள் மனசில் இருக்கிறது அதே மாதிரி யாரும் பேசிட்டனா அப்படியே ரொம்ப யோசிப்பேன் இது பண்ணலாமா தொடரலாமா வேண்டாமா இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும் பத்து பேர் பத்து கருத்து சொல்லுவாள் இருபது பேர் இருபது கருத்து சொல்லுவாள் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன் ஏன் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே இப்படி யாராவது ஏதாவது சொல்லும்போது மன சங்கடங்கள் இருக்கும் வெளியில் சொல்லும்போது அது காதல் கேட்டு காதல் ஊற்றுவேல் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இன்றைய தினத்தில் எடுத்து செயல்படக்கூடியதாக இருக்கும் வியாபார விஷயங்கள் அனுகூலியம் உண்டு பொது விஷயங்கள் அனுகூலியம் உண்டு எல்லா காரியங்களையும் பார்த்து பார்த்து செய்வல் அந்த காரியத்தை எடுத்தால் ஜெயிக்காமல் விட மாட்டேன் இந்த மாதிரி இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிலம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு விட்சயராசி என்பர்களே ஆர்வத்தோடு அந்த காரியத்தை பண்ணுவேன் எல்லா விஷயங்களும் பா நம்ம எடுத்த காரியம் சக்ஸஸ் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துட்டு அதே சமயத்தில் பிறருக்கு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு சரி நம்மளே இப்படி இருந்துட்டு என்னடா இது நமக்கு எங்கே முந்தி இருந்த அந்த டேலண்ட் எங்கே போச்சு இன்னும் வேகம் வரணும் தப்பு தப்பு அப்படின்னு நீங்களே உங்களை தட்டி கொடுத்துப்பேன் அந்த மாதிரி யோசித்து செயல்படுவேன் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்குவாள் அந்த மாதிரி டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு நிறைய விஷயங்கள் இனிமே நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய முறைகள் இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆஃபீஸ் விஷயங்கள் தன்னுடைய தொழில் விஷயங்களை பற்றி சிந்திப்பேன் விரச்சி ராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் அனுகூலம் உண்டு அரசாங்கத்தில் நல்ல இடமாற்றம் எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூலியம் உண்டு தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிலம் கருநிலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வளங்களை தரும் அற்புத வழிபாடு தனுர்ராசி என்பர்களே சுகமான எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடையத்துக்குண்டான அற்புதமான நிறைய காரியங்களில் நம்ம ஒரு சில விஷயங்களையும் நம்ம எடுத்து பிரயாணம் பண்ணுவோம் அதில் அந்த காரியம் ஜெயித்துருத்தோன்னா சந்தோஷப்படுவேன் அதுமாதிரி ரொம்ப அன்பானவா ரொம்ப ஆதரவு கொடுக்கும் அவங்ககிட்ட பேசினா சந்தோஷப்படுவேன் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மருத்துவ ரீதியாக எனக்கு குழந்தை இல்லை ரொம்ப வருஷமாக நான் டாக்டரை பார்த்துட்டுருக்கேன் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வராதா அப்படின்னு கேட்குற வாழ்களுக்கு அனுகூலியம் ஜாஸ்தியாக நடக்கக்கூடிய பொருளாதாரம் தாய் தந்தையர் அதுமாதிரி பூர்வீக சொத்து எதிர்பார்த்துட்டு இருந்த வாழ்க்கைக்கு உண்டு புதிய வண்டி வாகனம் உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுக்க இருக்குது அதனால பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஏதாவது வாங்கணும் அதேமாதிரி ஏதாவது செல்ஃபோன் அதுமாதிரி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி புதுசாக என் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி பெறும் பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைக்கு பணம் வந்துடும் ஒரு கம்பெனியில் பெரிய சிஇஓவாக இருந்துட்டு டேரக்டராக இருந்துட்டு இருக்கிற சில விஷயங்கள்னா நடைமுறையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிச்சிடுவேன் தனுர்ராஸ் என்பர்களுக்குன்னா அதிர்ஷ்டமான இரண்டு இந்த வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு மகாராஷ் என்பர்களே நன்மை தரக்கூடிய அற்புதமான ஒரு சில காரியங்கள்லாம் அப்பப்போ மன சங்கடங்கள் சில பேர் கொடுத்தாலும் சில பேர் தான் இருப்பா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம விஷயத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுகிற கடை வச்சுருக்குவா திருமண மண்டபம் வச்சுருக்குவா அதே மாதிரி பார்த்தோம்னா மெடிக்கல் ஷாப் வச்சுருக்குவாருக்கு புதிய பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கா இனிமேல் இதை ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்திருப்பேன் இனிமேல் காலம் போகிற போக்கில் நம்மளும் சில செயல்பாடுகளை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன் இவ்வளவு பண்ணிவிட்டும் பாரு நம்ம இப்படி பேசுகிறாளே அப்படிங்கிற தோணல் இருக்கும் அதெல்லாம் மாறிவிடும் டீச்சராக இருந்துட்டு ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அனுகூலியம் கூடி வரும் இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சேம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஆசைப்படுறோம் அந்த ஆசை அதிகமாகிடுது அது பிரயாசையாக மாறும் இன்னும் அதிகமாகிடுது நம்மளை அறியாமையே குணங்கள் மாறுது அப்போது இந்த குணங்கள் ஏன் இப்படி மாறிடுத்து ஏன் இப்படி மற்றவாளுக்காக வாழணும்னு சொன்னிருந்தோம் சே தப்பு கிடையாது இருந்தாலும் நம்மளுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு உங்களுக்குரிய விஷயத்தை உடல் ஆரோக்கியம் அதே சமயத்தில் நிறையா கற்றுக்கிறது நிறையா விஷயத்தில் இனிமே திருப்பியும் ஸ்கில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்துவேன் அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய தோம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில முடிவுகள் எடுப்பேன் அது உங்களுக்குடான முடிவு அது உங்களுக்கு சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ பிரச்சனைகள் வரும் அதை தாண்டி வந்து இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே எடுத்த காரியத்தை கச்சிதமாக உழைக்கும் ஒன்று பத்து பத்து இருபது இருபது முப்பதாக மாத்திரத்துக்குண்டான திறமைகள் உண்டு விசேஷமான படன்கள் எதிர்பார்த்த நன்மைகள்லாம் நடக்கும் உன்னதமான செயல்பாடுகள் இந்த விஷயங்கள்லாம் சாதாரணமாக மாறி எதையும் கோவிச்ச கூடாது ஏன்னா கோவிச்சா காரியம் நடக்காது ஆனால் அந்த காரியத்தை சுலபமாக பண்ண முடியும் நம்மளால் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை தெரிஞ்சுன்னா அதுக்கு பிறகு செயல்படுவோம் அந்த மாதிரி ஒரு சில முடிவுகள் எடுப்பில் அது தொழில் ரீதியாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பண வரவுகள் ஏற்படுத்தும் ஆனால் விடாமுயற்சி தேவை இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் கடினமான காரியங்கள் கூட சுலபமாக முடியறதுக்கு நம்ம முயற்சி விடாமுயற்சிங்கிறது ரொம்ப தேவை அதுக்குண்டான ப்ரீ பிளானிங் ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ப்ரீ பிளான் பண்ணி வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஆனால் இதற்குண்டான சக்தியை நம்ம எந்த இடத்துலேருந்து பெறுறது நம்ம சக்திங்கிறது நம்மளுடைய அம்மா அப்பா ஒரு உத்வேகமாக சொல்லக்கூடிய விஷயம் மனைவி கணவர் குழந்தைகள் ஒரு உத்வேகமாக உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் அதில் ஸ்பீடாக போவேன் கரெக்டு தானே அப்போது இதனோட சேர்ந்து இன்னும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து இறைவன் கொடுக்கக்கூடிய சக்தி அப்பேற்பட்ட சக்தியை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் கடினமான விஷயங்கள் கூட சுலபமாக முடியுமா சரி கடினமான விஷயம் சுலபமாக முடியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரப்பாயஸ்தான் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் மகாவிஷ்ணு காரகர்னு சொல்லுவான் இறைவன் தான் எல்லாம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் அவன் அருளால் தான் அவன்தால் வணங்கி இறைவனுடைய அனுகிரகன்னா தான் அவனுடைய வணங்க முடியும் அவர் இயக்கக்கூடியதான் இந்த உலகம் பகவத்கீதை ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்கிறது ஏன் இவ்வளோ படாது மன சிரமத்தை சொல்கிறது வாழ்க்கையில் படக்கூடிய சிரமத்தை அதாவது தொழில் ரீதியாக படுறது பட்டுந்தான் இருப்போம் அப்போது நீ எதற்காக இவ்வளோ கவலைப்படுறது எல்லாம் நான் தான் கொடுக்குறேன் எல்லாம் பாப புண்ணியத்துக்கு ஏற்றா போட ஜோதிட சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்கிறது ஜீவகாரகன்னு குருவையும் அதே மாதிரி பார்த்துட்டு சனி பகவான் இந்த சனி பகவான் பாப தர்ம காரகன்னு சொல்கிறான் நம்ம போன ஜென்மாவில் பண்ண பாபம் தர்மம் இதனுடைய காரகத்துவமாக சனி பகவானை சொல்கிறான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா சிரித்தவா ஜோதிடம் தானே அப்படின்னு நினச்சவா கரெக்டாக அந்த காலகட்டம் வரும்போது சார் என்னை போட்டு பாடாகப்படுத்தின்னு இருக்கு என்ன அப்படிங்கிறத யோசிப்பா பார்த்துட்டேன்னா அந்த கிரகம் அதாவது அந்த பாபகாரகன் அந்த தர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கரெக்டாக அந்த பிரயாணம் பண்ணும் பொழுது அதற்கு தகுந்தாப்பில் போன ஜென்மாவுக்கு ஏற்றாற்போல் குணாதிசயத்தை காமிச்சு கொடுக்குறது சரி இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் இன்றைக்கி கடினமான காரியங்கள் வெற்றி பெறத்துக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாடு மட்டும் கிடையாது இது ஒரு அர்ப்பணிப்பு ஒரு பிரார்த்தனை ஒரு உண்மையான சக்தியை நம்ம ஏற்றுக்கொள்கிறது அது அற்புதமாக முடியும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் தான் நான் இப்போ பார்க்க போகிறோம் மகாவிஷ்ணு இந்த மகாவிஷ்ணுவுடைய கையில் இருக்கக்கூடியது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சங்கு சக்கரம் அந்த சக்கர ராஜா அந்த சுதர்ஷன மூர்த்தியை மனசார வேண்டணும் மனசார பிரார்த்தனை பண்ணணும் மகாவிஷ்ணுக்கிட்ட பாதத்தில் எல்லா விஷயத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் பெருமாள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் தப்பு நல்லது கெட்டது சரி சரியில்லை எல்லாம் விட்டுவிட்டேன் இந்த ஆன்மா தப்பு பண்ணல இந்த தேகம் தப்பு பண்ணியிருக்கும் அதனால் என்னை மன்னிச்சிடும் எனக்கு எல்லா காரியத்தையும் கடினமாக இருக்குது அந்த கடினத்தை போக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுகிட்ட வேண்டிட்டு சக்கரதராய நமக ஓம் சக்கர தராய நமக அதாவது இந்த மா வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாது அந்த வார்த்தையில உயிர் இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இதை நீங்கள் அனுபவபூர்வமாக பாருங்கள் ஒரு நாளைக்கு நாற்பத்தி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி பாருங்க நல்ல மாற்றங்கள் வரும் இந்த நாள் கணக்கு வெறும் வார்த்தைகள் கிடையாது நட்சத்திரம் திதி ராசி இதை மூன்றையும் சேர்த்தா இந்த கணக்கு வர்றது ஆக இதை பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் வரும் மீண்டும் நாளை சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரஹரவுகிறான் நன்றி